சக்சஸ் மீட்ல சிம்பு பிரேக்கப் பத்தி பேசியிருக்காரு. 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்க படம் நம்ம சிம்புவோட வாழு. இந்த படத்தோட ரிலீஸ்ல பல பிரச்சனைகள் வந்ததும் விஜய் உட்பட பல செலிபிரிட்டிஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ணதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா கடைசியா சந்தானம் ஒரு டைம்லி ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கான அவரோட முழு சம்பளத்தையும் வாங்கறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஓகே பண்ணதே சந்தானம் தான். அதனாலதான் படம் கரெக்டா சொன்ன தேதியில ரிலீஸ் ஆச்சு. படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் தளபதினு பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க இந்த படத்தோட சக்சஸ் மீட் ரீசெண்டா சென்னையில நடந்துச்சு. வாழு படத்தோட ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண பல செலிபிரிட்டிஸ் பத்தி பேசின சிம்பு விஜய் அண்ட் சந்தானத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னாரு. படம் எல்லாம் ஓகே, கல்யாணத்தை பத்தி நம்ம கேட்காமே அவர் பதில் சொன்னாரு. லவ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காயங்களை பாத்திருக்காரு. இவரும் நயன்தாராவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியலையாம். ஒரு சின்ன சிச்சுவேஷன் காரணமா தான் பிரிஞ்சாங்களாம். இப்போ நயன் விக்னேஷ் சிவனை லவ் பண்றதா ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மையா இருந்தா நானே அவங்களோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிளா இருக்கணுமா இல்ல ஃபேமிலியோட மிங்கிள் ஆகணுமான்னு சொல்லி கடவுளே தீர்மானிக்கட்டோன்னு சொன்னாரு. சோ இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் 3-4 படங்கள் பண்ணலாம்னு இருக்க சிம்பு அடுத்ததா நம்ம கௌதம் மேனன் டைரக்ஷன்ல அச்சம் என்பது மடமையடா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. முதல்ல பல்லவி சுபாஷா ஹீரோயினா போட்ட கௌதம் மேனன் இப்போ அந்த கேரக்டருக்கு மஞ்சிமா மோகன ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி தமிழ் அண்ட் தெலுங்குல ரெடி ஆயிட்டு இருக்க இந்த படத்துல தமிழ் வெர்ஷன்ல சிம்புவும் தெலுங்கு வெர்ஷன்ல நாக சைத்தன்யாவும் நடிக்கிறாங்க. சிம்பு சார் பத்தி சொல்லணும்னா, அவரை மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் கிடைக்கிறது வந்து ஏதாவது வரம் வாங்கி நம்ம வந்திருக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன எடுக்க போறோன்ற விஷயத்த அவர் புரிய வச்சுட்டா போதும்.